குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். மலேசியாவில் இருக்கோம். மலேசியாவில் இப்போ எந்த இடத்துல இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பந்திங் பக்கத்தில் இருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து ஒரு டவுட் ஒன்று இருக்குது. என்ன மாதிரியான டவுட்னா வாழ்க்கையே மாயைன்னு தெரிஞ்சிருதுங்க. சில காலத்துக்கு அப்புறம் மாயைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது உங்கள் வகுப்பெல்லாம் அட்டன் பண்ணோடனே ஃபுல்லாகவே புரிஞ்சிருது. தாய் போய், தந்தை போய், குழந்தை போய், வீடு போய், வாசல் போய், சுற்றி இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே போயின்றது நல்லா புரிஞ்சுக்கிறேன், எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இப்போ மனசு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் போயின்னு தெரிஞ்சோன்னே எது மேலேயும் ஒரு பெரிய ஈடுபாடே வர முடிய மாட்டேங்குதே, வரமாட்டேங்குதே, முன்னாடி மாதிரி இப்போ இருக்க முடிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு சரியான பாதையில் தான் பயணித்து போகணும். எது சரியான பாதையோ அந்த சரியான பாதையில் தான் பயணித்து போய் டெஸ்டினேஷன் நம்ம ரீச் பண்ணோம். எனக்கு இந்த பாதை ஈஸியாக இருக்குங்க, குறுக்கு வழியாக இருக்குங்க, நடக்கிறதுக்கு ரொம்ப சுகமாக இருக்குங்க, பிரச்சனையே இல்லாமல் இருக்குன்றக்காக நம்ம தவறான பாதையில் நம்ம நடக்க முடியுமா? அதுபோல தான் எது சரியான பாதையோ, எது தர்மத்தின் பாதையோ, எது சத்தியத்தின் பாதையோ, அந்த பாதையில் தான் நாம் பயணிக்க வேண்டும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த உலகமே மாயை, இறைவன் ஒன்றுதான் மெய், அவன் ஒன்றுதான் மெய்ப்பொருள், அது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பொருள், அதுதான் இறைவன் நம்ம சொல்கிறோன்னு அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாயையிலிருந்து எப்படி வெளியேறுவது அப்படின்ற அந்த பயணத்தில் தான் நாம் பயணிக்க வேண்டும். இதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி நம்ம பயணிக்கும் போது நிச்சயமாக இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி டிராவல், இது ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது ஆன்மீகம்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா மெய்யியல் சார்ந்த கல்வின்னு சொல்லலாம், அப்படி இல்லாட்டினா உண்மையை நோக்கி பயணப்படக்கூடிய கல்வின்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். இதை நம்ம கற்றுக்கொள்ளும் போது முதல்ல அறிவில் போய் உட்காரோம், அறிவை கடந்து அதுக்கடுத்து புத்தியில் போய் உட்காரோம், புத்தியை கடந்து அப்புறம் சித்தத்தில் போய் உட்காரோம், அதுக்கப்புறம் உணர்வு நிலைக்கு போயிடும். இப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இந்த டிராவல் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போயிட்டுருக்கும்போது நிச்சயமாக பயிற்சிகளை செய்யும் போதோ இல்லை வந்து ஞான உபதேசங்கள் பெறும்போதோ உங்களுடைய பிடிப்புகள் எல்லாமே இந்த வெளிப்புற பொருட்களில், வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் திங்ஸ் மேலே இருக்கக்கூடிய அந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகாது, நீங்கள் நல்லாவே உணரலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணும்போது தெரியுது, நிறைய பேர் பர்சனலாக என்னோடய ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி நம்ம வாலண்டியர்ஸ் கிட்ட வந்து டவுட்ஸ் கேட்குறீங்க. ஸோ அதுக்காக தான் மெயினாக அந்த வீடியோவை பேசுகிறேன். அந்த நிலைக்கு நீங்கள் போய் தான் ஆக வேண்டும். அப்படி போனால் தான் இறைநிலையை நீங்கள் அடைய முடியும். இருந்தாலும் இந்த உலகத்தில் தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. அப்போ இந்த உலகத்தில் இருக்கும்போது முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இப்போ வாழ்கிற வாழ்க்கைக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்காது, ஒரு பிடிப்பு இருக்காது. அப்போ என்னென்னா ஹாப்பினஸ் என்பது உள்ளுக்குள் இருக்கும், ஆனால் வெளியில் வந்து ஒரு பெரிய லெவலில் ஈடுபாடு என்பது உங்களால் காட்ட முடியாது. அதுக்காக வந்து நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியாதா, இல்லை வந்து இந்த வாழ்க்கையில் என்ன ஜெயிக்க முடியாதுன்னு கேட்டால் அப்படி கிடையாது. முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு தெளிவு பெற்றுருவீங்க. முன்னாடி இருந்ததோடு இந்த வாழ்க்கையை பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் உங்களுக்கு கொடுத்த மாதிரி ஆகிடும். ஒரு ஞான தெளிவு என்பது உங்களுக்கு கிடைச்ச உடனே அடுத்தவங்க மைண்டில் ஓடுறது உங்களுக்கு ஈஸியாக கேட்ச் பண்ண முடியும். அதெல்லாம் ரொம்ப அசால்ட்டான ஆரம்ப காலகட்டத்திலேயே சொல்கிறேன். இதை கடந்த நிலையில் ஒருத்தங்க வந்து உட்காடுறாங்கன்னா என்ன மனநிலையில் வராங்க, என்ன நோக்கத்தில் வராங்க அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஒரு முடிவை நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா கர்ம பதிவுகள் அதிகமாக இருக்கும்போது அது தவறான விஷயங்களை கொண்டு போய் உங்களை லாக் பண்ணி விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுவே நீங்கள் இறை வழியில் போகும்போது எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியான முடிவாக மாற்றக்கூடிய அந்த வல்லமையும் மாற்றலையும் இறைவனே வந்து அந்த பொறுப்பை எடுத்துக்கிறார். அதான் சரணாகதியில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ப்ளஸ் பாயிண்ட். அப்போ இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன, நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம இந்த பாதையில் தான் பயணிக்கணும். இந்த பாதையில் பயணிக்கும் போது நம்மளோட அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் நம்மளை விட்டு விலகி போகும். ஆனால் அதற்கு நீங்கள் பயம் கொள்ள தேவையில்லை. இதனால் வரைக்கும் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணதே கிடையாது. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் போக 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 எதன் மேலேயும் அந்த பிடிப்பில்லாத அந்த தன்மை வரும்போது, அந்த அட்டாச்மெண்ட் இல்லாத தன்மை வரும்போது, இது எப்படின்னா ஒரு தாமரை இலை மேலே இருக்கிற தண்ணி மாதிரி ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்றா இருக்காது. ஒரு தண்ணீருக்குள்ள எண்ணெயை ஊற்றுற மாதிரி ஒன்றா கலந்துருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்றா கலந்துருக்காது. இந்த தன்மையில் தான் நீங்கள் வாழ வேண்டும். இதை திருவள்ளுவர் எப்படி சொல்கிறாருன்னா பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன, நாம் பற்று வைக்க வேண்டும். எதில் பற்று வைக்கணும், எவன் ஒருவன் பற்றே இல்லாமல் இருக்கிறானோ, எதன் மீதும் பற்றே இல்லாமல் இருக்கிறானோ அதன் மீது தான் பற்று வைக்க வேண்டும். அப்போ எதன் மீதும் பற்றில்லாமல் இருப்பவன் எவன், பற்றற்றான் பற்றின்றது எது, இறைவன் ஒருவனே, நீக்க மர நிறைந்திருக்கும் பேராற்றல் அல்லா, எப்படி வேணாலும் நீங்கள் பேர் வச்சுக்கோங்க, எங்கும் நிறைந்திருப்பவன் எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. அவன் மீது நீங்கள் பற்று வைக்கும் போது மட்டும்தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பற்றுகளும் உங்களுக்கு உங்களை விட்டு போகும், அட்டாச்மெண்ட்ஸ் என்பது உங்களை விட்டு போகும். அந்த பற்று மட்டும்தான் நிரந்தரமானது, அந்த பற்று மட்டும்தான் அவசியமானது. இறைவன் மீது நீங்கள் வைக்கக்கூடிய பற்று மட்டுமே தேவையானது. மற்ற எந்த பற்றும் உங்களை பிடித்து வைக்கும், வலியை கொடுக்கும், வேதனையை கொடுக்கும்,
கடைசியில் அது கிடைக்காமல் போயிடுச்சுனாலோ இல்லை நம்மளை விட்டு விலகி போகுதுனாலோ மிகப்பெரிய வலிகளையும் வேதனைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். அப்போ என்னன்னா, ஞான தெளிவில் வரும்போது இந்த பிடிப்புகள் எல்லாம் உங்களை விட்டு போகும். ஆனால் பயப்பட தேவையில்லை, பயணம் பண்ணுங்கள், பயிற்சி விடாமல் பண்ணுங்கள், பரம்பொருள் யோகம் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் வேறு எந்த குருமார்கள்கிட்ட உபதேசம் வாங்கியிருக்கீங்களோ அந்த பயிற்சியை பண்ணுங்கள். ரெகுலராக நீங்கள் பண்ணிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிடிப்புகள் குறையும். பிடிப்புகள் குறையும் போது பயம் வரும் உங்களுக்கு, ஐயோ என்ன முன்னாடி மாதிரி இல்லையே. ஆனால் பயப்பட தேவையில்லை. ஒரு காலகட்டத்துக்கு மேலே இது நீங்கள் மட்டும் இப்படி இல்லை, பத்ரகிரியாருக்கே இந்த நிலைமை தான். பத்ரகிரியார் யாருன்னு தெரியுமா? பட்டினத்தார் உபதேசம் செய்து மன்னனாக இருந்தவர் பத்ரகிரியார். அதுக்கப்புறம் இவர் கூடயே வந்துட்டார். பயிற்சி பண்ண பண்ண ஒரு காலகட்டத்துக்கு மேலே மனமற்ற நிலைக்கு போகிறாரு, பயந்துட்டார் இவரே. அவருக்கே பாருங்க, அதான் நிலைமை, போகிறாரு வேகமாக போய் முறையிடுறாரு பட்டினத்தார்கிட்ட, என்னங்க இப்படிலாம் ஆகுது, பயமாக இருக்கு, பயப்படாமல் பயிற்சி பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது உனக்கு பழகிடும் சொன்னதுக்கப்புறம் விடாமல் அந்த பயம் பட்டம் படபடப்பெல்லாம் தாண்டி பயிற்சி பண்ணுறாரு. பட்டினத்தாருக்கு முன்னாடியே மோட்ச நிலைக்கு இவர் போயிட்டார். இப்போ இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன, பயம் நீங்கள் படவே கூடாது. மனம்தான் பயப்படுகிறது, ஆன்மா பயப்படாது. ஏனால் ஆன்மா என்பது சாட்சாத் இறைவனே. இதை நீங்கள் புரிந்து கொண்டு பயணம் செய்யும் போது இந்த பிடிப்புகளிலிருந்து விடுபடுறது தான் நம்மளது மிகப்பெரிய நோக்கம். அது சூப்பரான விஷயம், அது சூப்பராக உங்களுக்குள்ளே நிகழ்ந்துட்டுருக்கு. அதை கொண்டாடுங்க, அதை செலிப்ரேட் பண்ணுங்கள், அதை நினச்சி பயப்படாதீங்க. அதை நினச்சி நீங்கள் பயப்படாமல் எப்போ நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொக்கிஷங்கள்லாம் வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. என்னங்க பெரிய வைரம், தங்கம், வைடூரியம், கோமேதகம், தங்கம், இதெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் கடந்த பொக்கிஷங்கள் என்பது இறைவன் உங்களுக்கு கொடுப்பாரு. அது உங்களுக்கு கையில் கிடைக்கும் போது, உணர்வு நிலையில் புரியும் போது தான் தெரியும் இப்படி ஒரு உலகம் இருக்கான்றது, அப்போ தான் தெரியும். அதுக்கு எல்லாத்துக்கும் பேஸ் எது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த உலக பொருட்கள் மீது நீங்கள் வைக்கக்கூடிய அந்த பற்று, மனிதர்கள் மேலே நீங்கள் வைக்கக்கூடிய அந்த பற்று விலகும் போது பதட்டம் படபடப்பு வரும், பயம் வரும். ஆனால் பயப்பட தேவையில்லை, அதை கடந்து நீயே அதற்கும் அப்பால் பயணப்பட வேண்டும். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயணப்படும் போது தான் உண்மையை நீங்கள் உணர முடியும். இந்த உண்மையை உணர்வதற்காகத்தான் நேரடி வகுப்புகளாகவும் ஆன்லைன் கிளாஸையும் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். அந்த வகையில் வருகின்ற 16/7/2022 ஒரு நாள் வகுப்பு JBCT ஜோஹர் பாருல ஒரு நாள் வகுப்பாகவும், தமிழில், அதாவது சிங்கப்பூர் சிட்டிசன்ஸ் அல்லது சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய தமிழ் பீப்புள் வந்து கலந்துக்கலாம். ஏன்னா சிங்கப்பூர் மலேசியா பார்டர்ன்றதுனால. அதை தொடர்ந்து 24/7/2022 ஒரு நாள் வகுப்பு எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஷா அலா மலேசியாவில் ஒரு நாள் வகுப்பாகவும் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ மலேசியன் பீப்புள் அங்கே வந்து கலந்துக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்லாம் கொஞ்சம் விரைவாக போயிட்டுருக்கனால விருப்பம் உள்ளவர்கள் விரைவாக உங்களது பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம். இந்த ஞானமும் இந்த தானமும் இந்த கருணையும் உங்கள் வாழ்வை மிக உயர்ந்த நிலைக்கு மாற்றும் என்பதில் எல்லளவும் மையமில்லை. அந்த உண்மையான ஞான உபதேசத்தை தரக்கூடிய அந்த திருச்சிற்றம்பல கல்வியோடைய ஆரம்ப கட்டம், அதுவே இறுதியான கட்டமும் கூட. அதை கடந்து நீங்கள் வேறு எந்த கிளாஸும் போகணுன்ற அவசியம் கூட கிடையாது. அந்த ஒரு கிளாஸ் ஒரு வகுப்பு அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களது மொத்த வாழ்க்கைக்கும் போதுமானது. அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னாவே உங்களை அடுத்த கட்டம் கொண்டு சென்று விடும். நன்றி, வணக்கம்.